இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021 இப்ப ரீசெண்டா வெளியான ஒரு சூப்பரான சைஃபை ஆக்ஷன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு ஃப்ரீ காய். இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படமே பாக்குறதுக்கு திட்டத்திட்ட அதே மாதிரிதான் இருக்கும். படத்தோட கதையை பத்தி சொன்னா கண்டிப்பா சுவாரஸ்யம் போயிடும். சோ சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற ஒரு கேமுக்குள்ள ஒரு மொட்டையன் ஸ்கை டைவிங் பண்ணி கீழே போயிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவரும் போயிட்டு இருக்கு. இந்த மொட்டையங்கிட்ட ஒரு சன் கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் போட்டிருந்தா இவன் தான் ஹீரோ. இந்த சிட்டிக்குள்ள இவன் என்ன வேணா பண்ணலாம், எந்த காரை வேணா உடைக்கலாம், எவனை வேணா சுடலாம், எந்த பேங்க் வேணா கொள்ளடிக்கலாம், இவனை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த பிளேயர்ஸ்க்குன்னு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த கேம்ல ஒரு கேரக்டர். காலையில எழுந்திருப்பான், ஃபிஷ் டேங்க்ல உள்ள மீனுக்கு ஹாய் சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவான். இவங்கிட்ட விதவிதமான ட்ரெஸ் கிடையாது. இந்த படம் நம்ம ஹீரோவுக்கு ஒரே ட்ரெஸ் தான். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பாப்பான். அப்படியே நேரா ஒரு காபி ஷாப் போவான். அங்க நல்லா காஃபியை குடிச்சிட்டு வெளியில வரப்போ ஒரு போலீஸ்காரன், நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் கூட பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப பாருங்க, அந்த போலீஸ்காரன் முன்னாடியே ஒருத்தன் கொள்ளடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா அந்த போலீஸ்காரன் எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா அந்த போலீஸ்காரனோட ப்ரோக்ராமிங் அப்படி. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த பேங்க கொள்ளடிக்கிறதுக்கு இந்த கேம்ல உள்ள நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டான். அந்த போலீஸ்காரனும் ஹீரோவும் படுத்துக்கிட்டு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க. இந்த கேம்ல உள்ள எல்லா கேரக்டர்ஸும் இப்படிதான். அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணத மட்டும் தான் அவங்க செய்வாங்க. இப்ப இந்த கேமுக்குள்ள ஒரு பிளேயரா ஒரு பொண்ணு வரா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ சும்மா ஜாலிக்காக இந்த கேமை விளையாடல, ஒரு பொருளை தேடி தான் இந்த கேமுக்குள்ள வந்திருக்கா. அது எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த கேமை விளையாடுற இன்னொரு பிளேயருக்கு தான் தெரியும். அந்த பையகிட்ட மிரட்டி இவ தேடி வந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கிறது போறப்போ இந்த மாஸ்க் போட்ட பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஓவரா வழிவான். ஹீரோயின் காண்டாயிட்டு அந்த பையல போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா போயிட்டே இருப்பா. இவளுக்கு இந்த கேமை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இப்ப கூட பாருங்க, இந்த கேம்ல உள்ள கேரக்டர் என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கறத முதக்கொண்டு ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க பேசுறத அப்படியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவன் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறான். டோன்ட் ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு நம்ம ஹீரோ டைலாக் சொல்லணும். ஆனா ஹீரோயின் பாட்டு கேட்டு போறத பார்த்துட்டு சம பாட்டா இருக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் பேசுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்கு, என்னடா கேம்ல உள்ள கேரக்டர் மாத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பா. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட, யோ இரு அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், டே வெண்ண பயலே நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுரா, அவங்க சன் கிளாஸ் போட்டுருக்கவங்க ரியல் பிளேயர்ஸ், அவங்க கூட எல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றப்போ ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டான். யோ போயா, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு செட்டா இருக்கு, கெடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியே ஆனு போயிட்டு இருக்கப்போ ஒரு ட்ரெயின் நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு போயிடும். ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பதான் ரியல் லைஃப்ல நம்ம ஹீரோயினோட முகத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற கேமுக்கு அப்டேட்டடா ஃப்ரீ சிட்டி 2 வரப்போறதாவும் சொல்றாங்க. அப்ப அந்த கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு, உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குமா, இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே அடிக்ட் ஆகி இந்த கேம் தான் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ, இந்த கேம் நான் பிடிச்சு போய் விளையாடல, இந்த கேம் உருவாக்கின பையன் மேல நான் கேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கேம்ல நிறைய விஷயங்களை நான் தான் உருவாக்குனேன். அது எதையுமே காட்டாம அந்த பையன் மறைச்சு சல்லி பைசா கூட நான் உருவாக்கின அந்த கோடிங்க்கு காசு கொடுக்காம இந்த கேம் ரிலீஸ் பண்ணிருக்கான். அதுக்கான எவிடன்ஸை தேடிதான் அந்த கேமுக்குள்ள நான் விளையாண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ கேட்டுட்டு இருந்த அவளுக்கே செம கண்டாடுது. என்னவ கதையை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்ப அந்த கேமுக்குள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. காலையில எப்பவும் போல எழுந்திருக்கிறான், நேரம் அந்த காபி ஷாப்புக்கு போறான். ஆக்சுவலி இவனுக்கு பண்ண கோடிங் படி நம்ம ஹீரோ ஒரு காஃபியை தான் வாங்கி குடிக்கணும். ஆனா அந்த பையன் கேப்பாச்சினோ வேணும்னு கேக்குறான். எல்லாம் நம்ம ஹீரோயினோட மகிமை. அவளை பார்த்ததுல இருந்தே நம்ம பையன் அப்படிதான் மாறி போயிட்டான். இப்ப அப்படியே பேங்க்கு போறான். வழக்கம் போல அந்த பேங்க கொள்ளடிக்கு வரப்போ ஹீரோ என்ன பண்ணணும், கீழே குனிச்சுக்கணும், அந்த போலீஸ்காரன் கூட ஜாலியா காலாட்டிட்டு பேசிட்டு இருக்கணும் இல்லையா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோயினை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, என்னோட கனவு கண்ணியே அவதான் அப்படின்னு சொல்றப்போ, டே பைத்தியக்காரா, அவங்க சன் கிளாஸ் போட்டிருக்கவங்கடா, அவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, நம்ம கிட்ட கிளாஸ் இல்ல அப்படின்னு சொல்றப்போ, அவ்வளவுதானே அந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க கொள்ளடிக்கிறவங்க முன்னாடி போய் நிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறத பார்த்துட்டு ஒரு குட்டி பொண்ணு தான் அந்த பிளேயரா விளையாண்டுட்டு இருப்பா. அவளுக்கே ஒரு குழப்பமா இருக்கு, என்ன பேங்க்ல படுத்து கிடக்கிற கேரக்டர் எல்லாம் கிட்ட இருந்து வருது அப்படின்னு. டே கிட்ட வராத, இங்க இருந்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றப்போ, உன்னோட சன் கிளாஸ் மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கடன் கொடு, என்னோட கனவு கண்ணு கூட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுக்க வரப்போ, அந்த குட்டி பொண்ணு பிளேயரா இருக்கா பாத்தீங்களா, அவ நம்ம ஹீரோவை போட்டு வெளு வெளுன்னு விழுக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த பிளேயர் கூட சண்டை எல்லாம் போடவே கூடாது. ஆனா அந்த பிளேயர் கூட சண்டை போட்டு அந்த பிளேயரோட சன் கிளாஸ் எடுத்துருவான். அது மட்டும் இல்ல, கையில வச்சிருந்த கன் எடுத்து அந்த பிளேயரை போட்டு தள்ளிடுவான். அந்த போலீஸ்காரனுக்கு அவ்வளவு ஷாக்கு. அதே நேரத்துல பிளேயரா விளையாண்ட அந்த குட்டி பொண்ணுக்கும் நடந்த எந்த விஷயமும் புரியல. இப்ப நம்ம ஹீரோ கையில தான் அந்த சன் கிளாஸ் இருக்கு. வெளியில வந்து அந்த கிளாஸ் போட்டு பார்த்தா ரியல் பிளேயர்ஸ்க்கு எப்படி இந்த கேம் தெரியுமோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோவுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு ரியல் பிளேயர் மாதிரி தான் அந்த கேம்ல. அப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கிட் இருக்கும். அதை நம்ம ஹீரோ தொட்டதுமே ஹீரோவுக்கு அவ்வளவு பலம் வந்துடும், அவனோட உடம்புல இருந்த காயங்கள் மறைஞ்சு போயிடும். அதே நேரத்துல புதுசா ஒரு பிளேயர் பறந்து வந்து கீழே விழுவான், அவன் செத்து போயிடுவான், அவனோட இடத்துல பணம் நிறைய நின்றுட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ தொட்டதுமே ஹீரோவோட பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய பணம் சேருது. ஜாலி, நான் ஒரே
நாள்ல பணக்காரன் சொல்லி நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம் ஷாக்கு. இப்ப ரியல் லைஃப்ல இந்த கேம் உருவாக்குன கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனில கீஸ் மவுசர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கானுங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த கம்பெனில ப்ரோக்ராமிங் பண்றவங்களா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடிக்காரன் எப்படி கேம்ல உள்ள ஒரு சாதாரண கேரக்டர் ஒரு ரியல் பிளேயர் கிட்ட இருந்து சன்கிளாஸ் ஆட்டே போட முடியும், கோடிங்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றப்போ கூட இருக்கிற மவுசர் அப்படிங்கிற பையன் சரி அவனை ட்ரேஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறப்போ இல்ல நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அவனை ட்ரேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றப்போ சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்டிப்பா அந்த பையன் ஒரு ஹேக்கரா தான் இருப்பான். நம்ம ரெண்டு பேரும் அந்த கேமுக்குள்ள போயிட்டு அந்த பையனோட கதையை முடிச்சு அந்த சன்கிளாஸ் வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கேம் குள்ள போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, அதனால நம்ம ஹீரோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ப்ளூ கலர் ஷூவை வாங்கிக்கிறான். இப்ப அந்த கேம் குள்ள பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் வந்தானுங்கல்ல அவனுங்க ஒரு போலீஸ்காரனோட கேரக்டர்ல உள்ள வந்து நம்ம ஹீரோ கூட்டு மிரட்டறானுங்க. டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருத்தங்க கிட்ட இருந்து சன்கிளாஸ் ஆட்டே போட்டுருப்பேன், ஒழுங்கா அதை எங்கள்கிட்ட கொடுற அப்படின்னு கேக்குறப்போ டேய் என்னோட கனவு கண்ணிக்காக அந்த கிளாஸ் நான் எடுத்துருக்கேன்டா, இதை நான் கொடுக்க மாட்டேன். நம்ம ஹீரோ பிடிவாதமா நிக்க அப்ப உன்ன போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணா பண்ணான்னு சுட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இவனுங்களும் கையில கண்ணை எடுத்துக்கிட்டு டே புளு சட்டை நீ எங்க போனாலும் விட மாட்டோம், ஒழுங்கா அந்த கண்ணாடியை கொடுத்துறா கொடுத்துறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ளூ கலர் ஷூ போட்டிருப்பான் இல்லையா, அது ஒரு ஸ்பெஷல் ஷூ போல இருக்கு, அதுல ஜம்ப்னு ஒரு பட்டனை காட்டும். சரி என்னன்னு பாத்துட்டு ஒரு பட்டன் அழுத்துவோம் பாருங்க, அது ஒரு ஜம்பர் ஷூ போல இருக்கு. தாவன தாவல அந்த பில்டிங்கோட மாடிக்கே போயிட்டாவன். இவனுங்க ரெண்டு பேரும் என்ன சும்மாவா, இந்த கேம்ல பல கோடிங்ஸ் இவங்க தான் பண்ணிருப்பாங்க, அதனால இவங்க ஒரு கோடிங்க போட்டதுமே அங்க நடந்து போறதுக்கு படிகள் அப்படியே தானா உருவாகுது. அந்த படியை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் மேல வர நம்ம ஹீரோ அந்த பில்டிங்கோட உச்சிக்கே போயிடுவான். அங்க இருக்கிற ஒரு கிரேனோட கம்பியை பிடிச்சு தொங்கலாமே சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுவான் பாருங்க, பிடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே தாவி கீழே விழுந்துருவான். கீழே விழுறவன் சட்னி தான் அப்படின்னு நினைச்சா அவனோட சன்கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா சேஃப்டி பெட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணதுமே இவனை சுத்தி ஒரு கவச வளைய மாதிரி சுத்திடுது, பயலுக்கு பெருசா அடிபடாம தப்பிச்சிடறான். ஹே ஜாலி எனக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறப்போ அவனுங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை ஒரே அடி அவ்வளவுதான், ஹீரோவோட சோலி முடிஞ்சு. நம்ம அந்த ஹேக்கரை கொண்டுட்டோன்னு ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷம். இப்ப அந்த ரெண்டு பேரும் கேமை விட்டு வெளியில வந்துருவாங்க. அப்ப கூட இருக்கிற அந்த மௌசருங்கிற பையன் டேய் ஹேக்கர் இந்த கேமுக்குள்ள வந்தா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாத, அந்த பையன் பைத்தியகார மாதிரி கத்துவான்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த கேமை பப்ளிஷ் பண்ணதே இந்த பாஸ் தான், இந்த படத்தோட வில்லனும் அவன் தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு சமையான ப்ரோக்ராமர், சமையா கோடிங் பண்ணுவான். இப்ப அவன் ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு பாக்குறான், நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா காதலிச்சிருப்பாங்க, இப்ப பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேமை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுவும் எப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த கேம்ல உள்ள எல்லா கேரக்டருமே தானாவே சிந்திக்கிற திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க செஞ்ச அந்த ப்ராஜெக்ட இந்த பாஸ் பைய தான் வாங்கியிருப்பான், ஆனா அவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட செய்யாம இந்த பைய ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற ஒரு கேமை உருவாக்கியிருக்கான். இப்ப என்ன பிரச்சனைனா அதுல உள்ள ஒரு சில கோடிங்ஸ், அதுல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறப்போ ஹீரோயின் பண்ண அந்த கோடிங்ஸ தூக்கி தான் அவ அந்த கேமே உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. இவ பண்ண அந்த கோடிங்கான எவிடன்ஸ் கண்டிப்பா அந்த கேமுக்குள்ளதான் இருக்கு, அதை கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. ஆனா அந்த பைய முடியாதுன்னு சொல்லிடுவான். சரி நீ என்ன ஹெல்ப் பண்றது, நானே அந்த எவிடன்ஸ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கேம்ல கண் முழிக்கிறான், அவனுக்கு எதுவும் ஆகல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த மேப் வழியா அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு வேவு பார்த்துட்டு இருக்கப்போ அங்க என்னடி செல்லம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எட்டி பாக்குறப்போ நம்ம ஹீரோயின் அவனை மடக்கி பிடிச்சு நீ யாரா கோமாளி, என்னதுக்குடா ஃபாலோ பண்ற அப்படின்னு கேக்குறப்போ ஏ நான் உனக்கு ஞாபகம் இல்லையா நீ பாடின பாட்டை கூட சூப்பர்னு சொன்னேன், அட ஆமா நீ கேம்ல உள்ள சாதாரண கேரக்டர் தானே, என்ன எப்படி நீ ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு கேக்குறப்போ காலையில இருந்து உன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்த விஷயம் தெரிஞ்சு அந்த எவிடன்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து கண்ணா பண்ண அங்க இருக்கிறவங்க சுட ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்க ஒரு போர்ட்டல உருவாக்கி அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான், வேற வழி இல்லாம அவனும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடுறான். இப்ப உங்க ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க, படுபாவி பயலே என்னோட எவிடன்ஸ் நான் தூக்கிட்டேங்கிறது பேர் பண்ணா ஒன்னால தாண்டா என்னோட வேலையை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு சீக்ரெட்டான பிளேஸுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ நீ எதை தேடிட்டு இருக்க, வேணும்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேக்குறப்போ சரி நீ எத்தனாவது லெவல்ல இருக்க அப்படின்னு கேக்குறாவ, இது லெவலா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறப்போ நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடியை தொட்டு காட்டுறா, 195வது லெவல்ல இருக்கா நம்ம ஹீரோயின், சரி உன்னோட தொடு பாப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் முதல் லெவலையே தாண்டல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ஹேக்கர், அவனும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஓவரா வளைஞ்சு பேச ட்ரை பண்ண முதல்ல உன்னோட லெவலை ஒரு 100 வரைக்கும் ஏத்து, அதுக்கப்புறமா பேசலாம்னு சொல்றப்போ என்னோட லெவலை நான் எப்படி ஏத்துறது அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் அது ரொம்ப சிம்பிள் பா, நிறைய பேர்த்த சாகடிக்கணும், பேங்க கொள்ளடிக்கணும், இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னா உன்னோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் கூட அது சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட செமைய சண்டை போடுறான். ஆனா பாருங்க ஒருத்தர் ஷாட் கன் எடுத்து ஹீரோவோட நெத்தில போட்டுறான். அடுத்த ரவுண்டு கையில ஒரு கிரேனேட் எடுத்து கூட்டமா நிக்கிறவங்க மேல தூக்கி போடுவான். ஆனா அங்க குறுக்க போயிட்டு இருந்த ஒரு வேன்ல பட்டு அது நம்ம ஹீரோவோட கைக்கே வந்துரும், பைலோட சொல்லி முடிஞ்சு. இப்ப நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு நமக்கு இந்த ஆக்ஷன் பிளாக்லாம் வராது, அதனால ஹெல்ப் பண்ணியே நம்ம காசை தேத்துவோம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனோட லெவலும் கூடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ரியல் லைஃப்ல யார் இந்த ப்ளூ சட்டை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியே மேல வந்துட்டு இருக்கானே அப்படின்னு ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. பல கேமர்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்ல நம்ம
நம்ம ஹீரோ பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட்ல நம்ம ஹீரோவுக்கு சின்ன சின்ன பசங்க கூட ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவோட லெவல் ஏற ஏற ஒருத்தி நம்ம ஹீரோவோட தலையிலே ஷாட் கன் வச்சு போட்டா பாத்தீங்களா, அவ கூட நம்ம ஹீரோ செமையா சண்டை போடுறான். அவளை சும்மா அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோவோட லெவலை பார்த்தா இப்ப 102 வந்து நிக்குது. இப்ப நம்ம ஹீரோ நேரா ஒரு பேங்க்கு போறான். அந்த பேங்க்ல தான் நம்ம ஹீரோ ஒரு காலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிற போலீஸ்காரனும், வாராசா வா, இத்தனை மாசமா வேலைக்கு வராம என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, எங்கடா உன்னோட சட்டை டை, இதனடா டி ஷர்ட் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், இந்த சன்கிளாஸ் போட்டதுனாலதான் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சது, இத நீயும் போட்டு பாரு, ஒரு புது உலகமே உன்னோட கண்ணுக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறான். வழக்கம் போல அந்த பேங்க கொள்ளடிக்க ஒருத்தன் வருவான். அவங்க கிட்ட இருந்து ஒரு சன்கிளாஸ் ஆட்டையை போட்டு, இந்த பாரு உனக்காகவே இந்த சன்கிளாஸ் வாங்கியிருக்கேன், இதை போட்டு பாருன்னு எவ்வளவு அந்த போலீஸ்காரங்க கிட்ட நம்ம ஹீரோ கெஞ்சு பாக்குறான். கடைசி வரைக்கும் அவரு போடவே மாட்டாரு. நம்ம ஹீரோவும், கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்ப, அப்ப என்ன பாக்கவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க பெருசா பேசப்படுற அந்த ப்ளூ சட்டை யார் அப்படிங்கறது இந்த கேம் உருவாக்கினா கீஸ்கே தெரியல. இவன் தலையை பிச்சுட்டு இருக்கப்போ இவனுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த பாரு, அந்த எவிடன்ஸ் இருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனா என்னால தனியா அந்த இடத்துக்குள்ள போக முடியாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவெடுத்து லேப்டாப் எடுத்துக்கிட்டு டாய்லெட்டுக்கு போயிடுறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அந்த கேமுக்குள்ளதான் இருக்கா. அவ அந்த எவிடன்ஸ் எடுக்க இந்த கீஸ் ஒரு ரகசிய வழியை ஓபன் பண்ணி விடுறான். உள்ள போனதுமே நம்ம ஹீரோயின் தேடி வந்து அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிறா. அங்கிருந்து தப்பிச்சு போலாமேனு பாக்குறப்போ திடீர்னு அங்க ரெட் கலர்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே நம்ம ஹீரோயின ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. டே கீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்டா அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே செம சீனா வந்து இறங்குறான். நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்றான். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு வீடியோ எவிடன்ஸ் தேடி வந்தேன், அதை எடுக்கிறப்ப மாட்டிக்கிட்டேன், ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கார்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த கீஸும், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டா, இந்த கேம்ல உள்ள கேரக்டர் மாதிரியே ஒருத்தன் ஸ்கின்னை வச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ரியல் பிளேயரா இருந்தா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன்ல தெரியுமா இல்லையா, ஆனா கீஸ்னால நம்ம ஹீரோ எங்க இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த பாக்க முடியல. நம்ம ஹீரோ பாருங்க, அந்த பயல்களோட போயிட்டு சண்டை போட சொன்னா நம்ம ஹீரோயின் சண்டை போடுறத அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு பைக் எடுத்துட்டு போறப்போ அப்படியே ஹீரோயின் தாவி வந்து அந்த பைக்ல உட்காருவா. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பைக்கை ட்ரிஃப்ட் பண்ண நம்ம ஹீரோயின் சுத்தி இருக்கிறவங்கள அப்படியே சுத்தி சுத்தி சுட்டு தள்ளுறான். இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல, பைக் அப்படியே கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வெளியில போகுது. டக்குனு நம்ம ஹீரோயின் ஒரு பேரா கிளைட ஓபன் பண்ண அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தேடி வந்த அந்த எவிடன்ஸ் அவளால எடுக்க முடியல. இப்ப ரியல் லைஃப்ல இருக்கிற நம்ம கீஸ்க்கு அவனோட ஃப்ரெண்ட் மவுசர், டே நம்மளோட பாஸ் வந்துட்டான் அப்படின்னு மெசேஜ் பண்ண நம்ம ஹீரோ உடனே கேபினுக்கு வரான். காக்கா கக்கா போன மாதிரி ஒரு தலை, இவன் தான் அந்த கம்பெனியோட பாசா. உள்ள வந்தவன், யார் அந்த புளு சட்டை, அவனை பத்தி தான் அந்த உலகமே பேசிட்டு இருக்கு, அவன் எப்படி நம்மளோட கேமுக்குள்ள வந்தா அப்படிங்கிற மாதிரி மவுசர் கிட்ட கேக்குறப்போ, ஒண்ணு இல்ல சார், அது ஒரு சின்ன பக் தான், கண்டிப்பா அதை நாங்க பிக்ஸ் பண்ணிடுவோம் சொல்றப்போ, நீ எதுவும் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுரு, நம்மளோட கேம் வேற லெவல்ல சேல் ஆயிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா நம்ம ஃப்ரீ சிட்டி 2 ஈஸியா ரிலீஸ் பண்ணிடலாம், ஆனா என்ன எந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கீஸ் வரான், இது சம்பந்தம் கிடையாதா, எல்லாருமே இந்த கேமோட அப்கிரேடு தானே நினைச்சிட்டு இருப்பாங்க, நீங்க இது மாதிரி ஒரு கேம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றப்போ, எது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை மட்டும் பாருப்பாடுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, சரிடா காக்கா மண்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான். இப்ப நம்ம கீஸும், யார் இந்த ப்ளூ சட்டை, அவனோட கோடிங்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமே பார்த்தா இவங்க உருவாக்குனது சின்ன கோடிங்ஸ் தான், ஆனா இப்ப பார்த்தா ஆயிரக்கணக்கான கோடிங்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லைட்டா ஒரு கிரஷ் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படி இப்படிமா பேசி அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துறான். ரியல் லைஃப்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிற எந்த விஷயங்களும் புரியாம முழிக்கிறா. சரி ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாம இன்னொரு நாள் பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி, என்னோட ஒரிஜினல் பேரு மில்லி அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ரியல் லைஃப்ல ஹீரோயினை பார்க்க அந்த கீஸ் வரான். ஏய், நீ சொன்னது உண்மைதான், என்னோட பாஸ் அந்த காக்கா மண்டைய உன்னோட ப்ரோக்ராமிங்க திருடி தான் அந்த கேமை உருவாக்கி இருக்கான். இப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ப்ளூ சட்டைய பத்தி பெருசா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவ ஒரு ரியல் பிளேயரே கிடையாது, தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க ஒரு அல்கோரிதம் அப்படின்னு சொல்றான். டெக்னாலஜி மூலமா அவன் உயிரோட இருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் தான் அந்த உலகத்திலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கேமிங் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கீஸ் சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை கிஸ் பண்ணி 5 கூட ஆகல, அதுக்குள்ள பெரிய ஆப்பா அடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் நினைச்சு அப்படியே தலை சுத்தி போய் உட்காறான். இப்ப இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னும் 2 ஃப்ரீ சிட்டி 2 வரப்போகுது, அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது, அதனால அந்த கேம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீ சிட்டி 1 சர்வர்ல இருந்தே டெலிட் பண்ணிடுவாங்க, அப்படி டெலிட் பண்ணா இவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற அந்த கேம் கேரக்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு உயிரை சாகடிக்கிறதுக்கு சமம். அவங்களை நம்ம தான் காப்பாத்தணும், முதல்ல இந்த விஷயத்த கேம்ல இருக்கிற அந்த ப்ளூ சட்டக்காரங்க கிட்ட சொல்லணும், அதை நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இந்த விஷயத்த எப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லி புரிய வைக்க போறான்னு அவளுக்கே தெரியல. அதனால அவ நம்ம ஹீரோவை சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா அந்த சன்கிளாஸ் போட்டிருக்கிற ரியல் பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ கேக்குறப்போ, நான் சொல்ற விஷயம் உனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது ஒரு ரியல் வேர்ல்டு கிடையாது, இது ஒரு வீடியோ கேம் அப்படின்னு சொல்றப்போ, இது வீடியோ கேமா, அப்ப நம்ம எல்லாருமே பிளேயர்ஸ் அப்படின்னு கேக்குறான்.
அவன், நான் மட்டும்தான் பிளேயர், நான் நிஜ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ இந்த கேம்ல இருக்கிற ஒரு சாதாரண கேரக்டர் அப்படின்னு சொல்றவ. நம்ம ஹீரோயின் சொல்றத அந்த பையன் நம்பவே இல்ல. அப்பவ நீ எனக்காவது இந்த சிட்டியை விட்டு வெளியில போயிருக்கியா? உன்னால நினைச்சாலும் போக முடியாது, ஏன்னா இது ஒரு வீடியோ கேம், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உன்னால போக முடியும்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ மேல ஓடிட்டு இருக்க வீடியோவை பார்த்தா அதுல நம்ம ஹீரோ ஒரு சாதாரண வீடியோ கேம் கேரக்டர் தான் இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறப்போ, நீ என்ன லவ் பண்றது கூட நிஜம் கிடையாது, இது கூட யாரோ பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் மட்டும்தான், உன்னால தனியா சிந்திக்க முடியும், அதுதான் என்னோட ஏஐ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப நம்ம பையன் மனசு உடஞ்சு போய் இவ சொன்னது உண்மை அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த பீச்சுக்கு ஓடி போறான். ஆனா அந்த பீச்சை தாண்டி இவனால போக முடியல. அந்த பீச்சில் இருக்கிற சின்ன சுவரில் அப்படி கையை விடுறப்போ இவனோட கை அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவனால அந்த செவத்தை தாண்டி அந்த பக்கம் போக முடியல. சோ நம்ம ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயமும் உண்மை அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். சரி, இதை பத்தி இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு, இது ஒரு கேம், நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தனும் மதிக்க மாட்டான். டேய் இங்க பாருங்கடா, இது ஒரு ரோடே கிடையாது, இது ஒரு கேம், அங்க ஒரு கார் வருதுல்ல, அதுவும் கார் கிடையாதுன்னு சொல்றப்போ அந்த கார் இவனை அடிச்சு தூக்கிட்டு போயிடும். எவனுமே நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல நம்ம பையன் அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போறான். சாரி, படம் முழுக்க அவனை போலீஸ்காரன் சொல்லியிருப்பேன், இப்பதான் அவனை பாக்குறேன், இவன் ஒரு செக்யூரிட்டி. சரி, நம்ம நண்பன் கிட்டையாவது சொல்லி பார்ப்போம், அவனாவது நம்ம சொல்றதை நம்புவான்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற மொத்த உலகமும் ஃபேக் ஆனதுடா, நம்மள யாரோ உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்போ அவன் படு இன்னசென்டா இருக்கிறான். நீ சொல்றது மேபி உண்மையா கூட இருக்கலாம்டா, ஆனா நீ என் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்க, நான் இப்ப அவன் கூட உட்காந்துருக்கேன், இதுதான் ரியல், நீ என்னோட நண்பன்டா அப்படின்னு பேசுறப்போ பயலுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறான். நம்ம ஹீரோயின் ஒரு டேப் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டேப் ஆட்டே போலாமே பாக்குறப்போ அங்க ஒரு ரியல் பிளேயர் வந்துருவான். ஆனா நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவன், ஹே நீங்க ப்ளூ ஷர்ட் தானே தலைவா, நீங்களா, உங்களை நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு ஒரு யூடியூபர் லைவ் போட்டிருக்கான். லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துக்கிட்டு இருக்க எல்லார்கிட்டையும் நான் ப்ளூ ஷர்ட்டையை பாத்துட்டேன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். என்ன தலைவா, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேக்குறப்போ, இல்லப்பா ஒரு டேப்பை நான் தேடி வந்தேன், டேப் தானே தலைவா, வா தலைவா நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவனை இந்த டேப் எடுத்து நம்ம ஹீரோவோட கையில கொடுத்துறான். சரி, நினைச்சது கடிச்சு போயிடுச்சு, இங்க இருந்து எஸ்கேப் ஆகலமேனு பார்த்தா அந்த பையன் நம்ம ஹீரோவை விட மாட்டேங்கிறான், பேச்சு கொடுத்தே சாவடிக்கிறான். சரி சரிப்பா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஒரு சீக்ரெட்டான பிளேஸுக்கு கூட்டிட்டு போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இன்னும் லாகின் பண்ணாதனால அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பா. அவகிட்ட நம்ம ஹீரோ வசனம் பேசிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோயின் லாகின் பண்ணிட்டு உள்ள வராங்க. என்னடா தனியா பேசிட்டு இருக்க, நான் இப்பதான் இந்த கேமுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ அவன் எடுத்து அந்த கேசட்ட ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே நேரத்துல இந்த பக்கம் உலகத்துல உள்ள எல்லாருக்குமே நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஹீரோ அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டான், யூடியூபர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, ஃப்ரீ சிட்டி ஒன்னு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப வரப்போற அந்த ரெண்டாவது கேம உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த காக்கா மண்டைய பாசு சம்மர் காண்டாவரா, யாரா அந்த ப்ளூ சட்டை, அவனை முதல்ல போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கீஸ் கிட்ட சொல்றப்போ அவன் அப்படி அசால்ட்டா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஒரு சாதாரண பிளேயர் கிடையாது, அவன் இந்த கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டர், அவனை ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்போ, சரி ஓகே அப்ப அந்த மொத்த கேமையுமே ரீபூட் பண்ணிரு, அப்படி பண்ணினா அந்த ப்ளூ சட்டைக்காரனுக்கு எல்லா விஷயமும் வரது போயிடும் இல்லையா, சோ அந்த பயலோட சோழி முடிச்சு நான் சொன்னதை உடனே பண்ணு அப்படின்னு கீஸ் கிட்ட அந்த பாஸ் சொல்றான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த கேசட்ல என்ன இருக்கு அப்படின்னு போட்டு பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இருக்கு. பெரிய ஐலாண்ட் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோவை நம்ம ஹீரோ பார்த்ததுமே இதை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறா. அவ மட்டும் இல்ல, இந்த கேம் விளையாண்டுகிட்டு இருந்த எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க, ஏன்னா அந்த கேம் அந்த பாஸ் பையன் ரீபூட் பண்ணிட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோவோட உலகமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த மொத்த கேமுமே ரீபூட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ காலையில கண்டுபிடிச்சு பார்த்தா அவனுக்கு எந்த விஷயமும் ஞாபகத்துல இல்ல, அதனால ஒரு கடைக்கு போவான், காஃபியை வாங்கி குடிப்பான், அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஏய் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, கேம ரீபூட் பண்ணதுனால உனக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு, இந்த டேப்பை கூட நீ தானே என்கிட்ட கொடுத்த, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ, சாரி எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேங்க்கு போயிடுவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கேமை சேவ் பண்ணிட்டு வெளியில வருவா. மறுபடியும் அந்த கீஸ்க்கு கால் பண்றா, நான் எவ்வளவோ அவன் கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனா அவனுக்கு எந்த விஷயமும் ஞாபகத்துல இல்ல, இனி நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறப்போ, நான் தான் அந்த ப்ரோக்ராம எழுதுனேன், அவன் உன்னை பாக்குற வரைக்கும் நார்மலான கேரக்டரா தான் இருந்தான், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்குள்ள அந்த எமோஷன் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்டாச்சு, சோ கண்டிப்பா உன்னால மட்டும்தான் அவனோட நினைவுகளை கொண்டு வர முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறா. அந்த பேங்க் ராபரி நடக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து அந்த பையலை நம்ம ஹீரோவை அப்படியே தர தரத்துன்னு இழுத்து வரா. ஒழுங்கு அந்த சன் கிளாஸ போடுறா அப்படின்னு சொல்றப்போ அவன் அந்த கிளாஸ போட்டு பாப்பான். ஐயோ என்னென்னமோ தெரியுதே, எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துருவான். உன்னெல்லாம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஒரு போலீஸ்காரனோட காரை சுட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஸ்ஸா போட்டுருவா. கிஸ்ஸா போட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம ஹீரோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்த நான் எங்கேயோ பாத்துருப்பேன்னு சொல்லிருப்பா இல்லையா, அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அவன் எப்பவுமே காலையில எழுந்ததுமே அவனோட ஜன்னலை அப்படி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுவான். அதுல நம்ம ஹீரோயின் உருவாக்குன அந்த ஐலண்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதை பார்த்ததுமே நம்ம
ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த ப்ரோக்ராமிங் கோடிங்க வச்சுதான் அந்த காக்கா மண்டையம் பாஸ் இந்த கேமே உருவாக்கியிருக்கான். இவ கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை மறைக்கிறதுக்கு பீச்சுக்கு அந்த பக்கம் யாரும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாளை உருவாக்கியிருக்கான். ஆனா அதையும் தாண்டி நம்ம ஹீரோவோட வீட்டுல அந்த ஐலண்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்த மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கோர்ட்ல கேஸ போட்டு இந்த மொத்த கேமையுமே நம்ம வாங்கிடலாம். இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப நம்ம கீஸ்க்கு ஹீரோயின் கால் பண்ணி, டேய் நாங்க அந்த ஐலண்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், அது பீச்சுக்கு அந்த பக்கமா இருக்கிற ஒரு மதில் சிவருக்கு பின்னாடிதான் இருக்கு, அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறப்போ, அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பாலம் தேவைப்படும், நீங்க முதல்ல அந்த பீச்சு கிட்ட மட்டும் போயிடுங்க, அந்த பாலத்தை உருவாக்குற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு கீ சொல்றான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கேம்ல இருக்கிற மொத்த கேரக்டர்ஸையும் ஒன்னா கூட்டி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்டயும், நீங்க எல்லாருமே ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது, உங்களுக்கும் உயிர் இருக்கு, ஆனா வெளியில இருக்கிறவங்க நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான போட்டுட்டு இருக்கானுங்க, அவங்களை எதிர்த்து நம்ம போராடணும், நீங்க தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சும்மா சொற்பொழிவா ஆத்து ஆத்துன ஆத்துறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ சொன்னதை உண்மை நம்பி அவ சொன்னபடியே கேட்கறோம். இப்ப அந்த கேமுக்குள்ள வேர்ல்ட் லெவல்ல எல்லாருமே லாகின் பண்ணி உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா இந்த கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டர் கூட காணோம். எல்லாரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா, நம்ம ஹீரோ குடிக்கிற காஃபி கடையில எல்லாரும் உட்காந்து ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த பாஸ் தலையை பிச்சுக்கிறான், என்னடா கேம்ல உள்ள கேரக்டர் முதற்கொண்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லடா, இந்த பையன் இப்படி பேசிட்டு இருக்கப்பவே இந்த பாஸ் மேலதான் நம்ம ஹீரோயின் கேஸ் போட்டிருப்பா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இந்த பாஸ் கண்டுபிடிச்சிடறான். இவன் என்ன அந்த கேமுக்குள்ள பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பா அந்த எவிடன்ஸை தேடிதான் அந்த கேமுக்குள்ள போயிருப்பா, நம்மளால அந்த கேம்ல உள்ள ஒரு கேரக்டர் சாகடிக்க முடியாது, ஆனா ஒரு ரியல் பிளேயரை சாகடிக்க முடியும்ல, அதனால நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள சொல்லி நீ என்ன வேணா பண்ற, ஆனா அந்த கேம்லயே ஹீரோயினோட சோழி முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மவுசர் கிட்ட சொல்லிட்டு அந்த பாஸ் அங்கிருந்து போயிடுவான். இப்ப அந்த மவுசர் என்ன பண்றா அப்படின்னா, அவ ஒரு ப்ரோக்ராமிங் கோட போட்டதுமே அந்த சிட்டி முழுக்க அப்படியே நெருங்க ஆரம்பிக்குது, பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருந்த அந்த கார் அப்படியே நசுங்கி சாக போற நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு கீஸ் ஹெல்ப் பண்றான். அந்த ரோடு அப்படியே பாலம் மாதிரி மேல போயிட்டு இருக்கு, அதுல காரை ஓட்டி ஒரு வழியா ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சிடறாங்க. எவன் பார்த்த வேலடாது, என் கூட விளாடுற வேலை வச்சுக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி மவுசர் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். ஒரு பக்கம் சரி இதுக்கு மேல பொறுக்க முடியாது, அந்த ப்ளூ சட்டக்காரனை போட்டு தள்ளுறதுக்கு ஜூட்டுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை இறக்கி விடு, கண்டிப்பா அந்த ப்ளூ சட்டக்காரனை அவன் கொன்றுவான் அப்படின்னு சொல்றப்போ அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவனை உள்ள இறக்க பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த பீச் கிட்ட வந்துருவாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம கீஸும் இவங்க நடந்து போறதுக்கு ஒரு பெரிய பாலத்தையே உருவாக்கிடுவான். ஆனா என்ன, இந்த ஆபீஸ்க்குள்ள இருந்துகிட்டே நம்ம கீஸ் பண்ண எல்லா சேட்டையுமே அங்க இருக்கிறவனுங்க புடிச்சிருவானுங்க, பாஸ் கிட்ட கூட்டு போயிருவானுங்க. என்ன தம்பி பழைய காதல் தூண்டுதோ, அந்த எவிடன்ஸை கண்டுபிடிச்சு இந்த கம்பெனியவே இழுத்து மூடலாம் பாக்குறீங்க, ஆனா அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருப்பேன் நீ நினைச்ச பாத்தியா, அதான் தப்புன்னு சொல்லிட்டு இந்த கேம விளையாடிட்டு இருந்த எல்லா பிளேயர்ஸோட ஒரிஜினல் ஐடியா டெலிட் பண்ணிடுறான். சோ அதனால என்ன ஆகும், நம்ம ஹீரோயினும் ஒரு பிளேயர் தான் இல்லையா, அவளை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவ மொத்தமா மறையறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட, இந்த பாலத்தின் வழியா சீக்கிரமா ஓடு, நான் கண்டுபிடிச்ச விஷயம் அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறா. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அந்த ஆபீஸ விட்டே கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அப்ப கூட பாருங்க நம்ம ஹீரோ நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம்ல போட்டு விட்டுருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரி அந்த பாலத்தை தாண்டி போவோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பான் பாருங்க, ஒருத்த நம்ம ஹீரோட மூஞ்சிலே பொக்குன்னு குத்துறான். பார்த்தா மாமிசம் மலம் மாறுகிறான், ஆனா அவனோட முகம் மட்டும் நம்ம ஹீரோட முகம் மாறி இருக்கு. அந்த பாஸ் சொன்ன டியூட்டுங்கிற பையன் இந்த பையன் தாங்க. இப்ப காமெடியா பாருங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த செக்யூரிட்டி இருப்பா இல்லையா, அவ ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு மச்சான் உனக்கு ஹெல்ப் பண்ண தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுவான். பார்த்தா இவன் மாமிசம் மலம் மாறி நிக்கிறத பாத்துட்டு என்ன மச்சான் பாக்குறதுக்கு இவன் ஒன்ன மாதிரியே இருக்கிறான், மச்சான் உடம்ப செம்மையா ஏத்துருக்காண்டான்னு சொல்லிட்டு நல்லா செம்மையா வச்சிருக்காடா மச்சான் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொட்டு பாத்துட்டு இருப்பான். டே மச்சான் அவன் அடிப்பாண்டான்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ஃப்ரெண்டுக்காரன அவன் பொக்குன்னு ஒரு குத்து குத்திடறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த சன்கிளாஸ் மிஸ் பண்ணிருப்பான், அதனால இந்த பயலை எதிர்த்து ஹீரோவால சண்டை போட முடியல. ஆனா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி லைவ்ல பாத்துட்டு இருக்கவன் எல்லாருமே ஹீரோவை ஆரவாரப்படுத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாமிசம் மலை நம்ம ஹீரோ போட்டு சும்மா பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ தவற விட்டு அவனோட கண்ணாடி அவனுக்கு கிடைச்சிருது. கரெக்டா அந்த மாமிசம் மலை நம்ம ஹீரோவை குத்த வரப்போ டக்குன்னு அந்த கண்ணாடியை போடுறான், கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு இவன் கைக்கு வந்துருது. அவன் அடிக்க வந்ததை அப்படியே தடுத்து நிப்பாட்டுறான். இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கே காண்டாயிடுது. அது மட்டும் இல்ல, ஹீரோவோட கையை இப்ப ஹல்க் கை மாதிரி ஆயிடுது, ஒரு குத்து குத்துவான் பாருங்க, அந்த மாமிசம் மலை பறந்து போறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காக்கா மண்டையம் பாஸும் வாய பொளக்குறான். அடுத்து ஸ்டார் வார்ஸ் மாதிரி கையில ஒரு பெரிய லைட் வந்துருது, அதை வச்சு அந்த பைய கூட சமையல் சண்டை போடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் மாதிரியே ஒரு போர்ட்டல் உருவாக்கி இன்னொரு போர்ட்டல் வழியா அவன் கூட சண்டை போடலாமே பாக்குறப்போ அந்த பையன் நம்ம ஹீரோவை பிடிச்சுப்பான். ஹீரோவோட கண்ணாடி இன்னொரு போர்ட்டல் கிட்ட கிடக்கும். அந்த பையன் நம்ம ஹீரோட வயித்த போட்டு நெருக்கிறப்போ வழிதாங்காம நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றான், மச்சான் புடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணாடிய ஒரு போர்ட்டல் வழியா போறப்போ இன்னொரு போர்ட்டல் வழியா நம்ம ஹீரோ கிட்ட அந்த கண்ணாடி வந்துரும். சரி நம்ம ஹீரோ தான் போட்டு போறான் அப்படின்னு நினைச்சா அந்த கண்ணாடியை அந்த மாமிசம் மலைக்கு போட்டு விட்டுறான். அந்த கண்ணாடியை போட்டதுமே அந்த மாமிசம் மலைக்கு எதுவுமே புரியல, அவன் ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டான். ஹே ஜாலி சூப்பரா இருக்குது ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பான். இப்ப அதே நேரத்துல அந்த பாஸ் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு மேல ஹீரோவை தடுக்க முடியாது இல்லையா, இந்த மொத்த சர்வரையுமே உடச்சி தள்ளிட்டா அந்த கேமே இல்லாம போயிடும், கண்டிப்பா நம்ம ஹீரோயினால அந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஆனா பாருங்க இப்ப நம்ம கீஸோட ஃப்ரெண்டு கூட அவனுக்கு
தான் சப்போர்ட் பண்றான். அவன் சொன்னதையும் கேட்காம இந்த பாஸ் பையன் அங்க இருக்கிற சர்வர்ஸ் எல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பாலத்துல ஓடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ பாலத்துக்கு அந்த பக்கம் போயிருவான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாலத்துக்கு இந்த பக்கம் மாட்டிப்பான். அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் டே மச்சான் வாடா என் கூட அப்படின்னு கூப்பிடுவான். இல்லடா இல்ல, நீ மட்டும் போ, என் லைஃப் ஃபுல்லா நான் பயந்து பயந்தே வாழ்ந்துட்டேன். ஆனா மச்சான் இனிமே நான் பயப்படவே மாட்டேன்டா. நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல மச்சான், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். நீ சீக்கிரமா அந்த பாலத்தை தாண்டிய பக்கம் போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாவம் இறந்து போயிடுறான். இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த பாலத்துல ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போய் விழறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் உருவாக்கி இருப்பா பாத்தீங்களா, அந்த ப்ரோக்ராமிங் கோடிங், அவ கண்டுபிடிச்ச அந்த ஐலாண்டு, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோயின் சொன்னது உண்மைதான். இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துட்டு இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோவை சொல்ல போனா ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு பாத்துட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் தேடி வந்த எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அதை உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாத்துட்டாங்க. அந்த பாஸ் பைய காக்கா மடையனை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்த ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற ஒரு கேம் உருவாக்கிட்டா. அந்த கேம்ல யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம், அவ்வளவு சுதந்திரமா இருக்கலாம், பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா, அவ்வளவு அழகா இருக்கு அந்த கேம். இன்னொரு பக்கம் நம்ம கீஸும் ஹீரோயினும் பிரேக்அப் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ஜாலியா இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாருங்க, அந்த மாமிச மலை கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டு செத்து போயிருப்பான் இல்லையா அந்த செக்யூரிட்டி, அவனுக்கு இப்ப உயிர் கிடைச்சிருச்சு. வழக்கம் போல ரெண்டு பேரும் செமையா ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த கேம்லயே தான் வாழ போறாங்க. ஒரு சூப்பரான ஃபீல் குட் எண்டிங் கொடுத்துதான் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.